வெல்கம் டு யோகி சேனல். இன்னைக்கு வந்து முறுக்கு மாவை எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முதல்ல பச்சரிசியை வந்து நல்லா கழுவி வெயில நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அப்புறம் இந்த உலக்கு இருக்கு பாருங்க, இது வந்து காப்பிடி உலக்கு. இதுல வந்து நான் வந்து நாலு உலக்கு போட்டேன்னா, அரிசி போட்டேன்னா ஒரு உலக்கு உளுந்து போடணும். நாலு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து. நான் வந்து இதை வந்து நாலு பங்கு அரிசி வந்து ஒரு படி வந்து நான் போட போறேன் அரிசியை. இப்போ வந்து நிறைய எடுத்தீங்கன்னா உளுந்தும் இதே மாதிரி நிறைய எடுக்கணும். அரிசி வந்து இப்போ வந்து இப்படி தலை தட்டி இப்படி எடுத்தீங்கன்னா உளுந்தும் இப்படி தலை தட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்படி நிறைய தான் எடுப்பேன். இப்போ நான் இந்த உலக்குக்கு வந்து நாலு உலக்கு எடுத்துட்டேன், ஒரு படி எடுத்துருக்கிறேன். நாலு உலக்கு வந்து ஒரு படி, இது வந்து காப்படி. அப்போ இதுக்கு வந்து நாலு எடுத்ததுனால உளுந்து வந்து இது வந்து ஒரே ஒரு உலக்கு மட்டும் எடுத்தால் போதும். ஆனால் உளுந்தை வந்து வறுத்து போடணும். இங்கே பாருங்க உளுந்து, இந்த அளவு அரிசி எடுத்ததுனால இப்போ வந்து இந்த உலக்கு வந்து ஒரு உலக்கு உளுந்து போட போறேன். வந்து வறுக்கணும், நல்லா செவக்க வறுக்க கூடாது, கொஞ்சம் நல்லா வெள்ளையா இருக்கும் போதே எடுத்துடணும், இல்லாட்டி முறுக்கு வந்து செவந்து வரும். இந்த வறுத்துட்டேன், நல்லா செவக்க வறுக்கலாம். இந்த இப்படி தொட்டா சுடும், நல்லா சுடுது. இந்த அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்ப வறுத்து இருக்க உளுந்த வந்து இதோட சேர்த்து போட்டு கலந்துக்கிறோம். இதுதான் அரிசியோட அளவு. மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். இதுல வந்து எப்படி முறுக்கு போடுறதுங்கிறத வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.